பிரிவு 9 மனிதனின் நிறைவு நிலை. இறப்புடன் மனித வாழ்வு முடிவடைவதில்லை. வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை என்பதே நமது நம்பிக்கை. அதை பற்றி கிறிஸ்தவ போதனையின் அடிப்படையில் திருச்சபை சில உண்மைகளை தெளிவுபடுத்தியுள்ளது. அன்பு குழந்தைகளே, இறப்பு என்பது ஒரு மனிதனின் மண்ணுலக வாழ்வின் நிறைவே இறப்பு என்று கூறப்படுகிறது. மண்ணுலகில் வாழ்வு முடிந்து விண்ணகத்தில் வாழ்வு தொடங்குவதை திருச்சபை நமக்கு எடுத்துரைக்கிறது. இறப்பு நமக்கு ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது. இவ்வாறு திருச்சபை சில உண்மைகளை நமக்கு விளங்குகிறது. அதை பின்வருமாறு பார்க்கலாம். இன்று நாம் கேள்வி எண் 119 முதல் 121 வரை உள்ள கேள்வி பதில்களை பின்வருமாறு பார்க்கலாம். கேள்வி எண் 118. கிறிஸ்தவர் இறப்பை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? இறப்பு விண்ணக வாழ்வின் பிறப்பு. ஆகவே இறப்பின் மீது வெற்றி கொண்ட நம் மீட்பராகிய கிறிஸ்துவை முழுமையாக சந்திக்கும் நேரம் என்ற மனநிலையோடு கிறிஸ்தவர் இறப்பை எதிர்கொள்ள வேண்டும். அன்புமிக்க கிறிஸ்தவ குழந்தைகளே, மண்ணக வாழ்வு என்பது நிரந்தரம் கிடையாது. விண்ணக வாழ்வே நமக்கு நிரந்தரம். கிறிஸ்தவ வாழ்விலே மண்ணக வாழ்வின் இறப்பு விண்ணகத்தின் பிறப்பு. ஆகவே அதை நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் சாவை வென்றவர் இயேசு கிறிஸ்து. இந்த அவமான சின்னத்தை உடைத்து காட்டியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரில் நம்பிக்கை கொண்டுள்ள நாம் அதை நாமும் நல்ல மனநிலையோடு இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது என்று நினைத்து மகிழ்ச்சியால் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற மனநிலையோடு இருக்க வேண்டும். நமது இயேசு கிறிஸ்துவும் நம்மை அழைக்க ஆவலாக விண்ணகத்திலே மகிழ்ச்சியோடு காத்திருப்பார். நமக்கு விண்ணகத்திலே நிரந்தரமான வாழ்வை தர ஆவலோடு இருக்கிறவர் நம் ஆண்டவர். நமக்காக இவ்வாறு இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் நேரம் என்ற மனநிலையோடு இறப்பை எதிர்கொள்ள வேண்டும். மத்தேயு 27 இறைவசனம் 50. இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். இவ்வாசகமானது இயேசு மண்ணுலகில் உயிர் விட்டதை குறித்து காட்டுகிறது. அந்நேரத்தில் தந்தையிடம் வேண்டுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நினைத்து பார்க்கிறார் தந்தையை அந்த நேரத்தில். அதை போல நாம் ஒவ்வொருவரின் இறப்பின் போதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கப் போகிறோம் என்ற மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்கின்றனர். கேள்வி எண் 119. இறப்புக்கு பின் என்ன நடக்கும்? தனி தீர்ப்பு நடக்கும். அன்புமிக்க கிறிஸ்தவ குழந்தைகளே, மத்தேயு நற்செய்தியில் 27 இறைவசனங்கள் 15 முதல் 26 வரை உள்ள வசனங்களை பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவிற்கு தீர்ப்பிடப்பட்டதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த உலகிலே எந்த தீங்கும் செய்யாத மானிட மகனுக்கு இந்த உலகம் பொய்ச்சான்று வழங்கி அவரை சிலுவையில் அறைந்தது. அதுபோல விண்ணகத்திலே மானிட மகன் மண்ணுலகை விட்டு பிரிந்து வந்த ஆன்மாக்களுக்கு தீர்ப்பு வழங்குவதை தனி தீர்ப்பு என்கிறோம். எதற்கு இந்த தீர்ப்பு? விண்ணுலகில் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இந்த விண்ணுலகிலே யார் யார் இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க இந்த தீர்ப்பானது நடைபெறுகிறது. ஆகவே
இது கிறிஸ்து தலைமையின் இந்த தீர்ப்பானது நடைபெறுகிறது. ஆகவே இறப்புக்கு பின் தனி தீர்ப்பு நடக்கும். கேள்வி எண் 120. தனி தீர்ப்பு என்றால் என்ன? ஒவ்வொருவரும் அவரவர் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப தீர்ப்பிடப்படுவதையே தனி தீர்ப்பு என்கிறோம். அன்புமிக்க கிறிஸ்தவ குழந்தைகளே, திருச்சபையின் கட்டளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் தூய ஆவியின் கனிகளையும் நம்பிக்கையோடு ஏற்று அதை வாழ்விலே நன்மையாக செயல்படுத்திய மனிதர்களையும் அவர்கள் எந்த தீங்கும் அறியாமல் நன்மையே செய்து கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ்ந்த அந்த மனிதர்களை நன்மையின் பிரிவில் பிரிக்கிறார்கள். இன்னொன்று, ஆவியின் கொடைகளையும் பெறாமல் அவர் கொடுத்த நன்மைகள் என்னவென்று அறியாமல் ஊனியல்பு செயல்களுக்கு தள்ளப்பட்டு சாத்தானின் சோதனையில் சிக்கி தீமை செய்த அந்த மனிதர்களை இந்த தனி தீர்ப்பின் மூலம் பிரித்தெடுக்கிறார். நன்மையும் தீமையும் செய்த இம்மனிதர்களை பிரித்து காட்டுவதே தனி தீர்ப்பு என்கிறோம். கேள்வி எண் 121. தனி தீர்ப்புக்கு பின் என்ன நடக்கும்? எவ்வித பாவமும் இல்லாதவர்கள் விண்ணகம் செல்வார்கள். சாவான பாவம் உள்ளவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். அற்ப பாவம் உள்ளவர்கள் தூய்மை பெறும் நிலைக்கு செல்வார்கள். அன்புமிக்க கிறிஸ்தவ குழந்தைகளே, திருவிவிலியத்தில் லாசருடைய உண்மையை பார்த்தோம் என்றால், பணக்கார லாசர் மண்ணுலக வாழ்விலே தீமையே செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஏழை லாசரோ தமக்கு கிடைத்தவற்றை வைத்து உண்டு நன்மையை செய்தார். எத்தீங்கும் அவர் நினைக்காமல் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் இருந்தார். ஆகவே ஏழை லாசரோ விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். பணக்கார லாசரோ நரகத்திற்கு நெருப்பிலே நுந்தார். ஆகவே இந்த தனி தீர்ப்பானது நன்மை செய்பவர்களையும் தீமை சேர்வுகளையும் பிரித்து காட்டுகிறது. தனி தீர்ப்புக்கு பின் இவ்வாறு நன்மை செய்தவர்கள் விண்ணுலகிற்கும் தீமை செய்தவர்கள் நரகத்திற்கும் செல்லப்படுகிறார்கள். மண்ணுலகிலே பிறப்பிலிருந்து எவ்வித பாவமும் செய்யாதவர்கள் கடவுளின் மிக பெரிய ஆசீரை பெற்று தூய்மை பெறும் நிலைக்கு செல்கிறார்கள்.